ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தக்காளி தொக்கு ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம உரித்து வச்சுக்கிறணும், காஞ்ச மிளகாய் ஒரு நாலு, கடுகுலந்து தக்காளி ஒரு அஞ்சு. வேக வச்சிட்ருக்கேன் நான் இப்போ. நம்ம சட்டியை மொதல் காய வச்சுக்கிறணும் வானிலையில். உப்பும் தேவையான பொருள், உப்பும் மிளகாய் பொடியும் கொஞ்சம் தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்ட்டு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். வந்து அந்த வானொலியில் காயிற சட்டியில் வந்து நம்ம ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு ஸ்பூன் அளவு அஞ்சு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் விட்டுட்டு இப்போ சட்டி காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து அடுத்து காய ஆரம்பிச்சது. இப்போ நான் வந்து கடுகுலந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அந்த காயிற சட்டியில் நான் விடணும், கொஞ்சம் வெடிக்க விடணும். இதான் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. காஞ்ச மிளகாய் வந்து இந்த குண்டு மிளகாய், அதே மாதிரி இந்த அடுப்பில் வந்து எனக்கு தக்காளியும் வேக ஆரம்பிச்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம தோல் உரிக்கணும், அதனால தான் இதை வேக விடுறோம். ஓகேவா? புளிப்பு பத்தலைன்னா இன்னொரு ஒரு சின்ன தக்காளி கூட நீங்கள் கழுவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன்னா. குக்கரில் நான் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் வந்து கடுகுலந்து காஞ்ச மிளகாய் காயும் நான் வந்து சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயத்தை வந்து நான் போட்டு வதக்க போகிறேன். இப்போ நான் வந்து இது கருகாமல் இருக்கிறதுக்காக நான் வதக்க போகிறேன். இதோட நான் கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சமாக தான் நான் இந்த ஸ்பூன் அளவில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நாங்கள் வந்து உப்பு கொஞ்சம் குறைச்சலாக போட்டு தான் சாப்பிடுவோம். நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கணும். வதங்கலைன்னா இது நல்லா இருக்காது, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இதோட வந்து நான் இப்போ வந்து தக்காளி எனக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு, வெந்துடுச்சு, முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் ஹீட் போகும், அதை நம்ம வந்து சாஸ் மாதிரி மாற்றணும். இப்போ நான் இதை வந்து நல்லா ப்ரௌனிஷாக கொஞ்சம் ப்ரௌன் ஆகுற மாதிரி நான் வந்து அது பொன்னிறமாக வதக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இதுவாகும். சிறிதளவு மிளகாய் பொடி நான் பெரிய ஸ்பூனில் எடுத்துருக்கிறதுனால இதில் அரை ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதையும் நான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே நாலு காஞ்சி மிளகாய் குண்டு மிளகாய் போட்டதுனால கொஞ்சம் உரப்பு இருக்கும். நீங்கள் சின்ன ஸ்பூனில் எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. இது வந்து கலர் தெரியலன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் கலராகவே தெரியும், உரப்புத்தன்மை நினைக்கிறீங்க. இருக்கும், போதுமான அளவு இருக்கும். உங்களுக்கு அதிகப்படியான காரமும் உப்பும் வேணும்னா நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ வெங்காயம் எனக்கு கொஞ்சம் வேகணும், இல்லைன்னா என்னால் வந்து இது ஃப்ரிட்ஜெலாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் வெங்க வச்ச தக்காளியை தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நான் வந்து மத்து வச்சு இதை வந்து டொமேட்டோ ஜூஸ் மாதிரி ஆக்கணும். இதில் வந்து நம்ம கையை விட்டு இது பண்ணக்கூடாது, கையை விட்டு இது பண்ணணும்னா அடைச்சிடும். நம்ம இதை பார்த்து கேர்ஃபுல்லாக வைக்கணும், ஏன்னா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு 1 வீக்காச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து டொமேட்டோ வந்து கொஞ்சம் ஜூஸியாக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? முடிஞ்ச அளவு கையை விடாமல், கையை வந்து முள்ளக்க விடாமல் நீங்கள் வந்து இந்த மெத்தலே கொஞ்சம் நசுக்கினீங்கன்னா டொமேட்டோவும் இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கிறதும் கொஞ்சம் ஒன்றும் கொஞ்சம் ஆட் பண்ணி நசுக்கிங்க. தண்ணி வந்து இந்த இதில் விடக்கூடாது உள்ளே. ஓகேவா? தண்ணி விட்டிங்கன்னா அது பயன் இல்லை. இது வந்து இந்த ரெசிபி வந்து இப்படியே பண்ணணும், சாஸ் மாதிரி இருக்கட்டும். தண்ணி விடாதீங்க, தண்ணி விடாமல் இந்த சாஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஒன்று ரெண்டு கொஞ்சம் அமுங்காமல் இருந்ததுன்னா கூட விடுங்க. ஓரளவுக்கு அந்த சாஸ் வந்துட்டாலே நமக்கு போதும். இப்போ வந்து இதை வந்து
நான் வந்து வெங்காயம் வதங்குறதோட ஆட் பண்ண போறேன். இப்போ நான் வந்து இதை ஆட் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ இந்த ரெசிபி வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். அந்த டொமேட்டோ வந்து இந்த ஆனியனோட மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் போட்ட உப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பு, இதெல்லாம் வந்து இப்போ கரைய ஆரம்பிச்சிடும். இதில் போட்ட ரெசிபிலாம் கரெக்டாக வந்துடும். இப்போ எல்லாமே உப்பு காரம்லாம் கரெக்டாக வந்துடும். இது வந்து நான் காரம் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டு நான் கம்மியாக யூஸ் பண்ணுவேன்றதுனால உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகாவோ இல்லாட்டி மிளகாப்பொடியோ போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் அந்த தக்காளி சோலை ஆட் பண்ணதுலேருந்து ஜூஸ் வந்து அந்த ஆட் பண்ணதுலேருந்து இப்போ நான் வந்து டீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நான் மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக எல்லாமே உப்பு காரம்லாம். இது வந்து சிம்பிள் மெத்தட், வீட்டில் உள்ள திங்ஸை தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது காஞ்ச மிளகாய், மிளகாப்பொடி, உப்பு, நல்லெண்ணெய், கடுகுலுந்து, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ எனக்கு சாஸ் வந்து வத்திருச்சு. இதை நான் சுருள சுருள கிண்டிட்டேன். கொஞ்சோண்டு தான் அந்த இது இருக்குது, அதுவும் இப்போ வந்து வத்துறது மாதிரி கிண்டிடுவேன். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, இதை ஆறினதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் போடணும். அப்போ அந்த பாக்ஸில் அந்த ஸ்பூன் இருந்துச்சுன்னா அது மட்டும்தான் இருக்கணும். புதுசாக ஸ்பூன் போட்டோன்னா அந்த பொருள் கெட ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் போடையிலே பாக்ஸில் வைக்கலே ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுட்ருங்க. இது வந்து நம்ம இப்போ வேலைக்கு போகிற பெண்கள், ஒரு பேச்சுலர் லைஃப் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லானது. நான் அவசர அவசரமாக நம்ம சில நேரம் பண்ண முடியாது. இப்போ வீக்கெண்டை நம்ம இந்த இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா ஒரு வீக் ஃபுல்லாக வரும். இப்போ சுருள சுருள கிண்டியாச்சு. நான் அடுப்பு அமைத்த போகிறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஆறுனதும் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கீழே உங்கள் கமெண்ட் தெரிவிங்க.